வந்ததுக்கு ஜஸ்ட் ஒரு குவிக்காக நான் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். பிகாஸ் நாங்கள் எல்லாருமே மோர் ஆர் லெஸ் டெபியூ, சில பேர் சில படங்கள் பண்ணியிருக்கோம். கௌஷிக் மியூசிக் டைரக்டர், நாகவிஷால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஸ்வத் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜெயராம் சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜெயக்குமார் சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெஜிமல் டிஓபி இனியவன் எடிட்டர், மிக்க நன்றி எல்லாருக்கும் வந்ததுக்கு, தேங்க்யூ சார். சார் ஒரு ஃபீல் குட்டாக ஒரு படம் பண்ணுங்கிறது தான் ஆசை, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு படம் பண்ணணுன்னு ஆசை, அதனால தான் இந்த ஸ்பெசிஃபிக் களம் சார். இதில் பண்ணது எல்லாமே மோஸ்ட்டாக கற்பனை களம் தான், எல்லாமே ஃபிக்ஷனல் தான். அவர் கேரக்டரை யூஸ் பண்ணியிருக்கோம் பட் கதையாக எல்லாமே ஃபிக்ஷனல் தான். இல்லை இன்னும் பார்க்கலங்க. அந்த சாங்கில் ஹவுஸ் ஆஃப் கலாம்னு போட்டிருக்கிறது அவரோட வீடு, அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சீன் வந்து அது நம்ம ஷூட் பண்ணது தான். தேங்க்யூ சார். பட் இந்த கதைக்கான காரணம் பிரபாங்கிற கேரக்டர்லேருந்து தான் உருவாச்சு. ஸோ அந்த பிரபாவோட வாழ்க்கையை காட்டுறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் தேவைப்படுது. மிக்க நன்றி சார், மிக்க நன்றி. தேங்க்யூ சார். சார் கண்டிப்பாக டீமாக தான், ரைட்டிங் டீம்னு எனக்கும் இருந்தது. அக்ஷயன் ஒருத்தர் இருக்கார், பிரசாந்த் ஒருத்தர் டைலாக் இருந்தார், எல்லாரோட சஜஷனும் சேர்ந்து தான் இருக்குது. நம்ம தனியாக பண்ண மாதிரி எதுவும் கிடையாது, எல்லாமே எல்லோரும் சேர்ந்து, எல்லாருமே எல்லாமே சேர்ந்து பண்ணது தான். அதுதான் நம்ம, இது எல்லாமே கற்பனை தான், சாரி எல்லாமே கற்பனை தான். அந்த மாதிரி உண்மையாக எழுந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. இல்லை நம்ம சொல்ல வர்றதும் அதுதான், அது பார்க்கறதுக்கு வேணால் சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் அவருக்கு அதை சொன்னதுனால அது திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த அது வேல்யூ சிஸ்டம், அவரோட வேல்யூ சிஸ்டமை பெருசாக்கிறது தான். கரெக்டு சார், நீங்கள் சொல்கிற விமர்சனம் கரெக்டு தான். பட் எங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது அந்த விஷயம், நம்ம சொல்ல வர விஷயம் ஒரு சின்ன விஷயம், அது வந்து பெருசாக ஆகலாம், அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கலாங்க. அந்த சொல்ல வர மெசேஜுக்காக தான் அந்த விஷயத்தை நம்ம பண்ணோம் சார். இது வந்து பப்ளிக் செலிப்ரிட்டிங்கிறதுனால நம்ம வாங்கலை, பட் நம்ம கண்டிப்பாக இப்போ அவரோட பயோபிக் பண்ணுறதா இருந்தால் நம்ம கண்டிப்பாக அதை பண்ணியிருப்போம். பட் நம்ம ரொம்ப கற்பனை கதைக்குள்ளே பண்ணுறதுனால அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆமாம், அதான் அது அவரோட வேல்யூ சிஸ்டம், அவர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னு நம்ம ஒரு சொல்கிறது தான். ஆமாம் சார், கண்டிப்பாக அவருமே நல்லா நடிச்சாருன்னு தான் நான் சொல்லணும், அது அவருக்குமே அந்த கிரெடிட் போகும். பட் அதை தாண்டி கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்கிற மாதிரி கதைக்குள்ளே அவர் வந்து அவர் பண்ணதுனால உங்களுக்கு அந்த ஃபீலிங் மேபி ஏற்பட்டிருக்கலாம் சார். அதான் சார் நான் சொன்ன மாதிரி அவர் எழுதலை, அவர் அதை பற்றி அவரோட ஃபீல்டு அது கிடையாது. பட் அதை தாண்டி நம்ம கதைக்காக பண்ண ஒரு விஷயந்தான் அது. அது அந்நியனுங்கிறதோட நம்ம எல்லாரோட கோபமும் தானே மேடம், நம்ம ஒரு நம்ம வாழ்க்கை வாழும்போது மற்றவங்களாம் தப்புன்னு நினைக்கிற மாதிரி தான் அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அது. அந்நியன்னு நம்ம எஸ் கண்டிப்பாக அந்த கேரக்டருக்கும் அதே கோபம் தான், அம்பிங்கிற கேரக்டருக்கும் அந்த படத்தில் அதே கோபம் தான். ஸோ அந்த மற்றவங்களை பார்த்து வெறுப்பார அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் ஐ திங்க் நம்ம எல்லாருக்குமே இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் மேடம். சார் அது வந்து பிரபாவோட கனவு, சரி அது கனவுங்கிறதுனால அந்த 420ங்கிறத மென்ஷன் பண்ணி, அது ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம், அது உண்மை கிடையாது. அது நீங்கள் அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா பிரபா பெட்லேருந்து எழுந்துப்பார்,
அதுக்காக அதை மென்ஷன் பண்ணுது. அதுதான் சார், அது பிகாஸ் ஒரு கனவுங்கிறதுனால அது உண்மையாக யாரும் கதை இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது அதை மென்ஷன் பண்ணுது சார். பட் அது சார் பர்டிகுலராக இல்லை, இது நானும் ரைட்டரும் எழுதும்போது, அதாவது இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் பெரிய ஆளுங்கிறது கிடையாது சார். நம்ம இங்கிலீஷ் தெரியாமல் கூட அதுதான் அவர் சொல்கிற டைலாக் தான், இங்கிலீஷே வீக்குன்னு சொல்கிறது தான், அது நம்ம நம்புறது தான் அது. அதாவது இங்கிலீஷோட ஸ்ட்ராங்கான லாங்குவேஜஸ்லாம் நிறைய இருக்குது, அது நமக்கும் தெரியும். அது அந்த ஒரு கரெக்டு சார். பட் இந்த இடத்துல வந்து நம்ம சொல்ல வர்றதே அதுதான், அதாவது அந்த மாதிரி பிரிவினை பண்ணுறதோட இப்போ அப்துல் கலாம்னு நம்ம சொல்லுமோ அவர் தான் படிப்பில் பெரியாள், அவரோட ஃப்ரெண்டு மேபி படிப்பில் அவ்வளோ இல்லாமல் இருந்திருக்கலாம், அது அப்படி தான் நம்ம பார்க்கணும். அது கண்டிப்பாக சார், அது என்ன நம்ம பேர் சொல்லி கூப்பிடுறோம் அப்படிலாம் பண்ணுறோம், கண்டிப்பாக இருந்திருக்கோம் சார், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் யாருக்காவது. ஆமாம் சார், டியூஸ்டே அன்னைக்கு. அதான் சார், என்ன சார் என்ன மென்ஷன் பண்ணிருக்கலாம் சார்? பர்த்டேக்கு அது இல்லை இல்லை, பர்த்டேக்கு நம்ம சைட்லேருந்து ப்ரமோஷன் படத்தில் அதை கொண்டு வரலைனாலும் நம்ம சைடில் அது கண்டிப்பாக சார், நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை நான் நம்ம பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன் சார். அது அதை தேங்க்யூ, நிற்கணும் சார். அது டீம் தான் எல்லாமே, ஆர்ட் டைரக்டர் செட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஆளாளுக்கு அவங்கவுங்களோட ஒர்க் தான். ஸோ இப்போ நீங்கள் காயின்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்கன்னா அது ஆர்ட் டைரக்ஷன் சைட்லேருந்து தான் வந்தது, அவரோட ஒர்க்லேருந்து தான் வந்தது சார். இல் அதான் சார், நமக்கு தெரிஞ்சு இல்லை, அது நம்ம கற்பனையில் உருவாக்கின ஒரு டைரி தான், பட் அது நமக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை, அந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு. சார் அப்படி ஆமாம் சார், அவர் காலேஜே பாதியிலேயே விட்டு வந்த மாதிரி தான் காமிச்சிருப்போம், அதாவது காசு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் காலேஜை முடிக்கலைங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்போம். சாரி சாரி, அவர் காலேஜே முடிக்கலைங்கிற மாதிரி தான் காட்டியிருப்போம். இல்லை சார் இப்போதைக்கு இல்லை, ஏன்னா அது பப்ளிக் செலிபிரிட்டி, நம்ம வாங்க வேண்டாம், நம்மளும் நம்ம சைடில் லீகல்லாம் பேசினோம், நம்ம கற்பனை பயோபிக்காக காட்டியிருந்தால் வாங்கியிருக்கணுங்கிற கட்டாயம் இருந்திருக்கும், இப்போ பயோபிக்காக காட்டல, நம்ம கற்பனையாக காட்டினதுனால அது வாங்க. மிக்க நன்றி சார், அது இன்டென்ஷன். கண்டிப்பாக கண்டிப்பாக சார், கண்டிப்பாக பண்ணுறோம். இல்லை இல்லை டென்ஷன் இல்லை, எனக்கும் முதல் படம் அவ்வளோதான், வேறு எதுவும். தேங்க்யூ தேங்க்யூ சார், மிக்க நன்றி, ரொம்ப நன்றி சார். ஆ சார், அந்த கேரக்டரை உள்ளே வரணும்னு சொல்லிட்டு போஸ்டர் டிசைனர் சைட்லேருந்து வந்த ஒரு ஐடியா தான் அது, அது எனக்கும் பிடிச்சிருந்தது, அதனால நம்ம ரீட்டைன் பண்ணியிருந்தோம். இல்லை நம்ம காட்டினது ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் காமிச்சிருப்போம், அதாவது அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், இப்போ அவங்களே நடுவில் ஒரு வாட்டி அப்பா ஃபோன் பண்ண அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான், அதாவது இவங்க அப்பா இவனை தேடுறதுக்கு அவங்களுக்கு அடிப்பாங்க அந்த ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இன்னும் ஒரு ஆட்டோக்காரனும் ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளும் ஃப்ரெண்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான். இல்லை அப்படி இல்லை, பட் அவங்க அவங்க ஆஸ் அ கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல,
அவங்க சப்போர்ட்டாக இருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் அவங்க சால்வ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு அவங்க அந்த கேரக்டர் கிடையாது. ஸோ அந்த அந்த மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணி இந்த மாதிரி நிறைய படம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அது நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம். இல்லை எல்லாமே இது தான் ஃபஸ்ட்டு படம் சார். ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் பட் அதெல்லாம் ஸ்கூலில் காலேஜ் படிக்கும் போது அந்த மாதிரி தான். இல்லை அவர் கேடிங்கிற ஒரு படம் நடிச்சிருந்தார். கேடி என்ற கருப்பு துறைங்கிற கொஞ்சம் வருஷம் முன்னாடி மதுமிதா மேடம் டைரக்ட் பண்ணி ஒரு படம் வந்தது. அதுக்கு நேஷ்னல் அவார்ட் வின் பண்ணார். அதுக்கப்புறம் நம்ம காஸ்டிங் டைமில் கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணி பண்ணோம். ராமச்சந்திரன் சார், மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ, மிக்க நன்றி. நீங்கள் இல்லை சார், அவர் கண்டிப்பாக நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணார். எங்களுக்கே செட்டில் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சது. அவரோட இன்வால்மெண்ட் கண்டிப்பாக நிறைய இருந்தது. அதுக்காக தான் ஒர்க் ஆனது. ரொம்ப நன்றி. சார் நம்பிக்கை தான் பட்டு அதுதான் சார், இந்த ஏபிஜேங்கிற மேட்டர்னால நீங்கள் சொல்கிற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்க, அவரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை. அதை தாண்டி ஒரு டீசெண்டாக படம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான், அதனால வருவாங்க அப்படின்னு நம்பிக்கை. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.